ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. குறை கூறு கூறாதே. நாம் குறை கூறுகின்றவர்களாகவும் இருக்க வேண்டும், குறை கூறாதவர்களாகவும் இருக்க வேண்டும். தவறுகளை கண்டுகொள்ளாதவர்களாக இருக்கக்கூடாது, ஆயினும் தவறுகளையே கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களாகவும் இருக்கக்கூடாது. இந்த கருத்து சற்று வினோதமாக தோன்றலாம். குறையை கூற வேண்டும், குறையை கூறக்கூடாது என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்க தோன்றும். மற்றவர்களிடம் உள்ள தவறுகளையும் குற்றங்களையும் பிறருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் தீங்கான அணுகுமுறைகளையும் நாம் கண்டுகொள்ளாதவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது தவறுகளை அங்கீகரிக்கும் செயலாகவும், தவறுகின்றவரை அதில் தொடர செய்கின்றதாகவும், பிறருக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதை குறித்து கவலைப்படாத ஒரு நிலைப்பாடாகவும் இருக்கும். அதே வேளையில் எல்லோரிடமும் சில தவறுகளும் குறைகளும் பிரியப்படத்தகாத சில நடைமுறைகளும் இருக்கவே செய்யும். அங்கே நாம் கண்ணில் பூத கண்ணாடி போட்டுக்கொண்டு மற்றவர்களின் சிறு சிறு தவறான காரியங்களை தேடி கண்டுபிடித்து விமர்சித்து கொண்டிருக்க கூடாது. எதற்கெடுத்தாலும் குறை தேடி குற்றச்சாட்டு பழக்கம் வந்துவிட்டால் பின்னர் எதிலுமே யாரிடமுமே நலமான காரியங்களை காணும் பழக்கம் நமக்கு இராமல் போகும். மற்றவர்களின் சில தவறான காரணங்களை, பழக்க வழக்கங்களை, சுபாவ நிலைகளை நாம் பொறுத்து கொள்ளவும் தாங்கிக் கொள்ளவும் வேண்டும். சில விஷயங்களை அதற்கேற்ற நேரத்திலும் அதற்கேற்ற விதத்திலும் பக்குவமான ஒரு மனநிலையோடே தான் சுட்டிக்காட்ட வேண்டும். சிலர் நான் மனதில் பட்டதை பட்டென்று சொல்லிவிடுவேன் என்பார்கள். ஆனால் பலரிடம் அது பொறுத்து கொள்ள இயலாத ஒரு பண்படாத மனநிலையின் பிரதிபலிப்பாகவும், குறை தேறி குற்றஞ்சாட்டி பிறருடைய மனநிலையை காயப்படுத்தி மகிழ விரும்பும் அகநிலையின் வெளிப்பாடாகவுமே உள்ளது. நமக்கு மனதில் தவறாக பட்டதையெல்லாம் உடனுக்குடன் சொல்லியாக வேண்டும் என்ற அவசர நிலை சரியானதல்ல. எதனை எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட நோக்கத்தோடு எப்படிப்பட்ட மனநிலையோடு சொல்லுகின்றோம் என்பது முக்கியமானது. தவறானவைகளை கூர்ந்து கவனிக்கும் நம்முடைய கண்கள் மற்றவர்களிடம் காணப்படும் சரியான விஷயங்களை கவனிக்கும் பழக்கத்தை கொண்டிருக்கின்றதா என்பதையும் பார்க்க வேண்டும். சிந்தனைக்கு, இறைவனுக்கு முன்பாக உன்னை யார் என்று கண்டுகொண்டால் உனக்கு முன்பாக பிறர் தங்களை யார் என்று கண்டுகொள்வார்கள். இறைவனுக்கு முன்பாக உன்னை யார் என்று கண்டுகொண்டால் உனக்கு முன்பாக பிறர் தங்களை யார் என்று கண்டுகொள்வார்கள்.